ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டி நடமணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய துளசி மாட பூஜை அண்டு பார்த்தீங்க அப்படின்னா நிலைவாசல் பூஜை, அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கல் உருளியை வந்து அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தேன். ரொம்ப வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெய்வீகமே நிறைஞ்சிருந்தது போல் இருந்தது. இதோட ஃபுல் வீடியோ நான் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் அதை பார்க்க முடியும். நான் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாருமே கமெண்ட்ஸில் அக்கா எப்போ வீடியோ போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. கை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அப்படியே வலி எல்லாமே சரியாயிடுச்சு. ஆனால் கையில் வந்து கட்டு இருக்கிறதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இனிமேல் வந்து நான் வீடியோ தினமும் கொடுப்பேன். இந்த வாரம் கட்டு பிரிச்சிடுவேன். பிரித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கை சரியாயிடும். சரியாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தினமும் நம்ம சேனலில் வரும். ஓகே, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வாசல்லாம் கூட்டி விட்டு வாசல்லாம் நல்லா சுத்தமாக கழுவி விட்டுட்டேன். கழுவி விட்டதுக்கப்புறம் வாசலில் வந்து முன்னாடி நிலையிலெல்லாம் வந்து கோலம் போட்டு முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வாசலில் அழகாக ஒரு சிம்பிளான ஒரு ரங்கோலி கோலம் ஒன்று போட்டுக்கிறேன். கோலம் போட்டு முடித்ததும் அதில் நடுவில் மஞ்சள் குங்குமம் அழகாக வச்சு விட்டுக்கிறேன். இப்போ கோலம் போட்டு முடிச்சாச்சு. இப்போது இப்படி தான் இருக்குது நம்மளுடைய நிலைவாசல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த இடமெல்லாம் அழகாக வந்து அலங்காரம் பண்ண போகிறேன். நம்ம வீட்டு வாசலுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்பொழுதுமே வந்து தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கும். லட்சுமி கடாட்சம் வந்து அப்படியே நிறைஞ்சு வீடு ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம கண்ணுக்கே தெரியும் இந்த வீட்டில் ஒரு தெய்வீகம் இருக்குது அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் நான் வந்து வீட்டுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் வந்து அழகாக அலங்காரமெல்லாம் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம வீட்டில் ஒரு யானை இருந்தது, அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வந்து வீட்டுக்கு முன்னாடி வாசல் படியில் வச்சிடுறேன். அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டாண்டு, உட்டன் ஸ்டாண்டு இது. இதையும் பார்த்தீங்க அப்படின்னா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு விட்டுக்கிறேன். இப்போ இதில் தான் நம்ம வந்து உருளியை வைக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு கல் உருளி தான் வைக்க போகிறேன். இப்போ நான் ஊருக்கு போயிட்டு அம்மா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இந்த கல் உருளி பார்த்தீங்க அப்படின்னா 1930 வருஷத்தில் உள்ள உருளிங்க, ரொம்ப பழமை வாய்ந்த உருளி. இந்த டைம் போனேன், பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வீட்டுக்கு முன்னாடி உருளி அலங்காரம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எடுத்துகிட்டு வந்து நல்லா கழுவி அழகாக சுத்தம் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு வந்து வைக்க போகிறேன். இப்போ அந்த ஸ்டாண்டில் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு முடிச்சுட்டு சுற்றி மஞ்சள் குங்குமமும் வச்சு விட்டுட்டேன். அடுத்து இது மேலே நான் இப்போ வந்து அந்த கல் உருளியை எடுத்து வைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு முன்னாடி உருளி வைக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுடைய கண் திஷ்டி வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்காது அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான். நம்ம வீட்டை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பொறாமையில் ஏதாவது பார்க்குறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா கூட இந்த உருளியை பார்க்கும்போது அந்த திஷ்டியெல்லாம் வந்து விலகிடுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்து உருளியில் வந்து பூ போட்டு வீட்டுக்கு முன்னாடி அலுவலகத்துக்கு முன்னாடி எல்லாம் வைப்பாங்க. இன்றைக்கும் நான் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் இந்த இடத்துல தான் உருளி இருக்கும், எப்போதுமே அழகாக அலங்காரம் பண்ணி கொஞ்சமாவது பூ போட்டு வைக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். இப்போ இந்த உருளியில் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுறேன். இந்த உருளி பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவுடைய அப்பத்தா காலத்தில் இருந்த உருளிங்க, அதாவது 1930 வருஷத்தில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அப்போ தான் அவங்கெல்லாம் இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ பழமை வாய்ந்த உருளி, ரொம்ப அழகாக இருந்தது. அது எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இப்போ சுற்றி அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. வச்சு முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா துளசி மாடம்லாம் காலையிலே வாசல் படி கழுவும் போதே மாடமெல்லாம் கழுவி விட்டுட்டு செடிகளுக்கு, துளசி செடிக்கு பக்கத்தில் இருக்க மணி பிளான்ட் செடிக்கு எல்லாமே வந்து தண்ணி விட்டு அழகாக கழுவி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாடமும் நல்லா காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வந்து அழகாக நான் பூசி விட்டுக்கிறேன். இந்த கல் உருளி கூட பார்த்தீங்க அப்படின்னா கல் விளக்கும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காலத்தில் வச்சு தீபம் ஏற்றின விளக்கு தான் அது.
அந்த விளக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரியமான விளக்கு, ரொம்ப அழகாக இருந்தது, கல்லிலே இருந்ததுனால அதையுமே நான் அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்தடுத்த பதிவில் நான் அந்த விளக்கில் எப்படி நான் வந்து தீபம் ஏற்றுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ லட்சுமி தாயாருக்கு அழகாக மஞ்சள் குங்குமமெல்லாம் வந்து வச்சு விட்டுறேன். அதுக்கப்புறம் கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மஞ்சள் வந்து லைட்டாக அப்படியே நான் பூசி விட்டுக்கிறேன். அதே போல் துளசி மடத்துக்கு மேலேயும் மஞ்சள்லாம் வந்து வச்சு விட்டுறேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. வாசலுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா காலையிலே வந்து ஒரு தெய்வீகமாக இருந்தது, பார்க்குறக்கே ஒரு தெய்வ கடாட்சம் நிறைஞ்சி இருக்கிற மாதிரி இருந்ததுங்க. ரொம்ப நாள் வந்து வாசலுக்கு முன்னாடி உருளி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. அதுக்காக நான் உருளி தேடிகிட்டே இருந்தேன். கல்லுருளியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆன்லைனில் பார்த்தேன், ஆனால் வந்து ரொம்ப ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால சரி பொறுத்திருந்து வாங்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் இருந்தேன். ஆனால் இப்போது அம்மா ஊருக்கு போயிருந்தப்போ அந்த உருளி எனக்கு கிடைச்சது. சரி பாரம்பரியமான உருளி அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி ஆடி செவ்வாய்க்கிழமைனால இன்றைக்கி துளசி மாட பூஜையும் செய்யலாம், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிலைவாசல் பூஜையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே நேரத்திலே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அழகாக மங்களகரமாக வாசலெல்லாம் கோலம் போட்டு முடிச்சுட்டு பூஜைகள் செய்ய ஆரம்பித்தேன். இப்போ அழகாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் துளசி மடத்துக்கு வச்சாச்சு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா துளசி செடியிலையும் ஒரு அஞ்சு இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுக்கிறேன். நிலைவாசலில் வெள்ளி செவ்வாய் நாட்களில் நம்ம வந்து கண்டிப்பாக பூஜை செய்யணுங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து நம்மளுடைய குலதெய்வம் தான் நம்மளை காக்கும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா நிலைவாசலில் எப்போதுமே வெள்ளி செவ்வாய் பூஜை செய்யணும் கண்டிப்பாக. நிலைவாசலில் தான் நம்மளுடைய குலதெய்வம் வந்து நம்ம குலத்தை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எனக்கு வந்த ஆபத்திலிருந்து என்னுடைய குலதெய்வம் தான் என்னை காப்பாற்றியிருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அம்மா போய் குறியெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க, ஒரு பெண் தெய்வம் தான் அவங்கள காப்பாற்றியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்கும்போதே உடம்புல அவ்வளோ புல்லரிப்பு ஆச்சுங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து மீண்டு வந்திருக்கோம். அதனால் எல்லாருமே குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். குலதெய்வத்துக்கு போக முடியாதவங்க நிலைவாசல் பூஜையை கண்டிப்பாக செய்யுங்க. இப்போ உருளியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உருளி நிறைய நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சிடுறேன். இப்போ இதில் தான் நம்ம வந்து பூ அலங்காரம் செய்ய போகிறோம். இப்போ நம்ம வீட்டில் பூக்கக்கூடிய பூக்களையே பறித்து இப்போ நான் வந்து பூ அலங்காரம் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து செம்பருத்தி பூவை அப்படியே சுற்றி வச்சு விட்டுறேன். எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த பூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூவில் முதன்னு அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து செம்பருத்தி பூ வச்சு அலங்காரம் பண்ணுறேன். இந்த உருளியை நல்லா அலங்காரம் பண்ணி வாசல் படிக்கு முன்னாடி வைக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிறத நாமளே வந்து உணர முடியுங்க. அவ்வளோ அழகாக இருந்தது, ரொம்ப ரொம்ப தெய்வீகமாக இருந்தது. இப்போ செம்பருத்தி பூவை வந்து சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அரளிப்பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூக்களை வச்சு அழகாக அலங்காரம் பண்ணாவே போதும், நிறைய போடணுங்கிறதுலாம் இல்லை. ஒரு அஞ்சாறு பூ அந்த உருளியில் போட்டு வச்சாவே நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கண் திருஷ்டி அதில் போக்கிடும். இந்த உருளி அலங்காரம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து பூஜை ரூமில் அலங்காரம் பண்ணி வைப்பாங்க. அதை விட பார்த்தீங்க அப்படின்னா இப்படி முன்னாடி நிலைவாசலில் தான் வர்றவங்களுடைய கண் வந்து அதில் படுறது மாதிரி நம்ம வைக்கணுங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க, நம்ம வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாம் அவங்க பார்க்குறாங்க. இவங்க பாரு எப்படியெல்லாம் வாழ்கிறாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறதே நம்மளுக்கு பெரிய கண் திருஷ்டிங்க. இப்போ அவங்க வீட்டை விட்டு நினச்சிட்டு அப்படி வீட்டை விட்டு வரும்பொழுது இந்த உருளி முன்னாடி இருந்தது அப்படின்னா அதில் உள்ள பூக்களை பார்க்குறப்போ இங்கே பாரு எப்படி அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ அவங்க நினச்ச அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே அந்த உருளியை பார்க்கும்போது அது மறைஞ்சிடும்.
அதனால தான் வந்து உருளியை வந்து வீட்டுக்கு முன்னாடி வாசல்படியில் வர்றவங்களுடைய கண் பார்க்குற மாதிரி நம்ம வைக்கணும். இப்போ உருளியை வந்து அலங்காரம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் துளசி மடத்துலேயும் அழகாக வந்து பூவெல்லாம் வச்சு விட்டுறேன். இப்போ துளசி மாடத்துக்கு முன்னாடி நான் தீபம் ஏற்ற போகிறேன். அதனால் துளசி மாட விளக்கை எடுத்து வச்சுட்டு நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சபாத்திரத்தில் தண்ணியும் கொஞ்சம் வந்து உலர்ந்த திராட்சையும் எடுத்து வந்து வச்சுக்கிறேன். இப்போ தீபத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூ வச்சு விட்டுறேன். நல்ல காற்றுங்க, ஆடிப்பட்டோனால நல்ல காற்று. காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா காற்று வந்து ரொம்ப ஓவராகவே இருந்தது. இருந்தாலும் தீபம் ஏற்ற முடியல. இருந்தாலும் அந்த காற்று நிற்கிற டைமாக பார்த்து தீபம் ஏற்றி நான் வந்து பூஜைகளை செஞ்சேன். அதே போல் நிலைவாசல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக மங்களகரமாக கோலம் எப்போதுமே போட்டுடுவேன். அதே மாதிரி போட்டு முடிச்சாச்சு. ரெண்டு பக்கமும் நிலைவாசலில் பூவும் வச்சு விட்டுறேன். வச்சு விட்டுட்டு இப்போ ரெண்டு பக்கமும் தீபமும் வச்சுக்கிறேன். இந்த தீபத்தை ஏற்கனவே ஒரு டைம் வந்து வீடியோவில் பார்த்துட்டு கேட்டீங்க ஒரு சிஸ்டர், இது எங்கே வாங்கினீங்கன்னு. ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இதோட அன்பாக்சிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல்லையே நான் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்கள் பாருங்கள். இப்போ யானைக்கும் பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா துளசி மடத்துக்கு முன்னாடி உள்ள தீபத்தை ஏற்றிட்டு பஞ்சு பாத்திரத்தில் கொஞ்சம் துளசி வந்து பறித்து போட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய நிலைவாசலில் தீபமும் ஏற்றிக்கிறேன். பஞ்சு பாத்திரத்தில் நாம் துளசி போடும்போது நம்ம துளசி செடியிலேருந்து வச்சு சாமி கும்பிட்றல அதிலிருந்து பறிக்கக்கூடாதுங்க. தனியாக துளசி செடி வச்சு வளர்த்து அதிலிருந்து பறித்து போட்டு சாமி கும்பிடுங்க. இப்போ சாம்பிராணி எல்லாம் காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பத்தியும் காட்டி விட்டுக்கிறேன். ஏன்னா காற்று ஃபுல்லாக இருந்ததுனால வந்து டக்கு டக்குன்னு பூஜைகளை செஞ்சேன் நான். இப்போ பஞ்ச பாத்திரத்தில் உள்ள தண்ணியை எடுத்து அப்படியே வந்து நீர்லாவி விட்டுக்கிறேன். விட்டுட்டு மனதார நான் வந்து சாமி கும்பிட்டுக்கிறேன். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நிலைவாசல்லையும் கற்பூர அரத்தி எடுத்துக்கோங்க. அதுபோல் சாம்பிராணியும் காட்டி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு கையிலே நான் வந்து வீடியோ எடுக்கிறதுனால என்னால் வந்து நிலைவாசலில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய தீபத்துக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிராணி காட்டுறதை எடுக்க முடியல. ஆனால் நீங்கள் எப்போதுமே நிலைவாசலில் சாம்பிராணி பற்றி காட்டி விட்டுருங்க. அதே போல் சாயந்தரமும் பார்த்தீங்க அப்படின்னா தீபம் ஏற்றுற பழக்கம் இருக்குல்ல, அப்படி இருந்தது அப்படின்னா ரெண்டு பத்தி பொருதி வந்து நிலைவாசலில் காட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், மனதார நான் பூஜை செஞ்சு முடிச்சுட்டேன். ரொம்ப அழகாக தெய்வீகமாக இருக்குது என்னோடய வாசல்படி. இது எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.